ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப சென்சேஷனல் நியூஸ் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் பொருளாதார பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அடுத்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு நான் ஒரு அம்மாவோட விசுவாசி நான் ஒரு ஏடிஎம்கே நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அம்மாக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல அம்மாக்கு ஓட்டு போட்டிருக்கேன் என்னோட ஓட்டு அம்மாக்கு இருக்கு அந்த உரிமையில நான் பேசுறேன் இப்போ ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா இருக்கணுமா முதலமைச்சரா இருக்க கூடாதான்றத விட சசிகலா ஒரு முதலமைச்சரா இருக்க கூடாது அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்றது என்னோட ஆணித்தரமான கருத்து கொஞ்சம் போலீஸ் கார்டனை விட்டு வெளியில வாங்க எவ்வளவு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நீங்க என்ன முதலமைச்சரையே மிரட்டி வாங்கிருக்கீங்களே ஏன்னா தமிழ்நாட்டை மொத்தத்தையும் மிரட்டி வாங்கிடலான்ற எண்ணமா உங்களுக்கு ஒரு முதலமைச்சரையே மிரட்டி வாங்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எந்த மூளை உங்களுக்கு ஏடிஎம்கேல உங்களுக்கு ஏடிக்கு நாட்டுக்கு பணி செய்யணுமா கட்சி பணி நாட்டு மக்களோட இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொன்னா புதுசா ஒரு கட்சி தொடங்குங்க தொடங்கி மக்களுக்கு சேவை பண்ணுங்க உங்களுக்கு சேவை தான் முக்கியம் சொன்னா தமிழ்நாட்டோட நலன் தான் முக்கியம் சொன்னா ஏடிஎம்கே எடுக்காதீங்க அது எங்க அம்மாவோட கட்சி மக்களுக்காக நான் மக்களால் நான்னு சொன்னவங்க அவங்க ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீங்க எப்படி பன்னீர்செல்வம் நீங்க எடுக்குவீங்க அவரோட பதவியில இருந்து எடுப்பீங்க ஏடிஎம்கே சசிகலாக்குன்னு சொன்னா எங்களுக்கு ஏடிஎம்கேவே வேணாம் ஆனா அது சசிகலா அது ஏடிஎம்கே கிடையாது அம்மாவோட கட்சி அம்மா பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சாங்க இன்னும் 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 10% தான் சொல்லியிருக்காங்க மிச்ச 90% என்னமோ தெரியல ஒரு முதலமைச்சருக்கே நான் உங்களை முதலமைச்சரா ஏத்துக்கிற மனநலமையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லங்க அதை புரிஞ்சுக்கோங்க நீங்களா ஒரு நாளைக்காச்சும் அந்த சேர்ல உட்காந்துருந்து எதுக்கு இப்படி ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அதுக்கான குவாலிபிகேஷன் கொஞ்சம் வெளியில வந்து பாருங்களேன் உங்க அந்த மாஃபியா கும்பல் இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் எத்தனை பேரை மிரட்டுவீங்க 130 பேரை புடிச்சு உள்ளாக்கார வச்சிருக்கீங்க மிரட்டுறீங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையும் மிரட்ட போறீங்களா வீட்டுக்கு ஒருத்தர் வெளியில வருவோங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வெளியில வருவோம் நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வருவோம் எனக்கு இந்த கட்சி வேணும் அந்த கட்சி வேணும்னு வெளியில வரல நீங்க வேணாம் எங்களுக்கு நீங்க வேணா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நாங்க நம்பல உங்க தகுதியை நீங்க நிரூபிச்சுக்கணும்னா நீங்க புதுசா ஒரு கட்சியை தொடங்குங்க மக்கள் பணியில இறங்குங்க எங்க அம்மாவோட கட்சி ஏடிஎம்கே உங்களுக்கு கிடையாது ஏடிஎம்கேங்க மக்களால் நான் மக்களுக்காக நான் வாழ்ந்த அம்மாவோட கட்சி அம்மா பன்னீர்செல்வத்தை கை காட்டினாங்க உங்களை எங்க கை காட்டல லட்சணம் அப்பவே தெரிஞ்சிருக்கும் போல நீங்க கிடையாதுங்க உங்க ஆசை மண்ண நீங்களே அள்ளி போட்டுக்கோங்க நாங்க போட விரும்பல நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வேட்டிட்டு விட்டு வெளியிட்டு விட்டு வெளியில வருவோம் நீங்க வேணான்னு எங்களுக்கு இவங்க வரணும் அவங்க வரணும்ன்றது முக்கியம் இல்ல நீங்க வேணா நீங்க எங்களுக்கு முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டோட ஆள்றதுக்கு தகுதி உங்களுக்கு கிடையாது யார் தகுதி இருக்குன்றத பின்னாடி எங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாளும் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க பன்னீர்செல்வம் சார் முதலமைச்சரா வராரு வரலன்றது செகண்டரி இந்த ஸ்பீச் நீங்க எங்களுக்கு நீங்க முதல்வர் கிடையாது எங்களோட முதல்வர் ஆகிறதுக்கு எங்க தமிழகத்தை ஆள்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு போட்டுருந்தீங்க மொத்தத்தையும் தமிழ்நாட்டையும் மொத்தத்தையும் வளைச்சு போட்டுக்கலாம்னு ஆசை உங்களுக்கு எல்லாம் போதாத வளைச்சு போட்டதெல்லாம் சரி